ஹே பியூட்டிஸ், லெட்ஸ் வெல்கம் டு கண்மணி பியூட்டி vlog. ஸோ நம்ம எனக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெய்லியுமே அந்த வீடியோ தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நோட் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் வந்துட்டு அந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஐகாட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது எல்லாமே நான் பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். பிகாஸ் அந்த வீடியோவே கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நம்ம இதை வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். செட் ஆஃப் 6 ஜார்ஸஸ் வந்துட்டு இதில் வந்து வரும். உங்களுக்கு வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரொம்பவே சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக வந்து வந்திருக்கு பாருங்கள். அண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து செட் ஆஃப் 6 வந்து வருது. நீங்கள் வந்துட்டு குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் நீங்கள் எதெல்லாமே சூப்பராக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் ஆல்ரெடி நம்மளோட சேனல் வந்து போன வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு இது வந்து பர்சனலி கேட்டிங்கன்னா வந்துட்டு 10க்கு நான் 9 கொடுப்பேன். இதில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஆனியன், அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டர், இதெல்லாமே நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுவுமே அப்கமிங் டேஸில் வந்து வீடியோஸில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் கவர் ஷீட் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொதப்பல் நடந்துருச்சு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து பெருசாக இருக்குது. ஸோ அந்த தப்பை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் என்னை மாதிரி வந்துட்டு ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கிட்டு அதை என்ன பண்ணுறது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பென்சில், ஸ்கேல், ரப்பர், அண்ட் அது கூட வந்து சிசர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்தெந்த ட்ரேக்கெலாம் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஸ்டார்டிங் மட்டும் லைட்டாக கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட முடியாது ஃப்ரிட்ஜ் ட்ரேலே வச்சுக்கிட்டு. ஸோ அதனால் லைட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரேயை விட்டு எடுத்துட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. நல்லா டார்க்காக போடுங்க. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டார்க்காக போட வேண்டியது தான் வரும். இதே நீங்கள் கலர் வாங்கியிருந்தீங்கன்னா லைட்டாக போட்டாலுமே கொஞ்சம் காமிச்சிடும். ஓகேங்களா, நான் பார்த்திங்கன்னா நல்லாவே டார்க்காக வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா நான் எவ்வளோ நல்லா டார்க்காக போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ லென்த் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிசரை வச்சு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஃபோல்ட் பண்ணிட்டு பேக்லேருந்து திரும்ப கட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு நடுவில் வந்துட்டு மொத்தமாகவே கட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஈஸி தான். நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பாதி ஷீட் வந்து எடுத்துட்டோம். அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் நான் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ட்ரேயில் வந்து வச்சு பார்த்தேன். பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிட்டு பாருங்கள். கரெக்டாக பார்த்து சூப்பராக வந்து வெட்டியே இருக்கேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இது பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு இந்த ட்ரே ஷீட் வந்து கட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ரே ஷீட்டு தான் இப்போ வந்து கட் பண்ணுறோம். ஆல்ரெடி செகண்ட் ட்ரேயோட ஷீட் வந்து கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ட்ரேயோட ஷீட்டும் தேர்ட் ட்ரேயோட ஷீட்டும் வந்துட்டு ஒரே லென்த், ஐ மீன் ட்ரே வந்துட்டு ஒரே அளவு தான். செகண்ட் ட்ரேயும் ஃபோர்த் ட்ரேயும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த அளவு வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு நான் கோடும் போட்டுட்டேன். கோடு போட்டதுக்கப்புறமாவும் திரும்பவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா இது வந்துட்டு போன செகண்ட் ட்ரே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு அண்ட் தேர்ட் ட்ரே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் லென்த்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனிக்கணும். அதனால நான் வந்துட்டு ட்ரேயை திரும்பவும் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விரிப்பையும் நான் இந்த சீட்டையும் விரித்து பார்த்தேன். விரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லென்த் வந்து கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே கரெக்டாக வந்துட்டு அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கோடும் போட்டுட்டேன். கோடு போட்டதுக்கு அப்புறமா சரி ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவை இன்னும் கட் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கோடு போட்ட லென்த்தே நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அந்த அளவு தான் நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நல்லா இன்னும் டார்க்காக வந்துட்டு நான் கோடு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கடகடன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா சேம் அளவு தான் நம்ம ஃபஸ்ட் ட்ரேக்கும் தேர்ட் ட்ரேக்குமே சேம் ட்ரே தான். ஓகேங்களா, அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் நான் வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த கொஞ்சம் இடுக்கு மாதிரி இருக்குதுல அதுக்குள்ளே விட்டப்புறமா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம கோடு போட்ட ஃபஸ்ட்டு கோடு போட்ட அளவு தான் கரெக்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்ட் perfecta irundichi idu pathina fourth tray namu keela basket la vechirpomla fruits and vegetables la vekkra alavukku and storage box adoda tray vandute idu so idukku vandu pathina namu vandu innum konjam hectic ah irukum idu pathina correct ah indha alavule namu vandu vetra mari irukum box alav eduthu namu vettanum adukapra pathina side lim namu vandu cut pandra mari irundichi seri okay namu vandu adhayum pannayalam successful ah appdin solli idu pannumbodha konjam enak bayama irundichi மிச்சத்தை பண்ண ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ட்ரை பண்ணினதால அது கூடமே எனக்கு சாரி மூணு ட்ரை வந்து பண்ணினதால அது கூட எனக்கு அவ்வளோ பயம் இல்லை பட் இது பண்ணும்போது தான் எனக்கு பயமாவே இருந்துச்சு எப்படி கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அந்த கோட் வந்து வரணும் அப்படினு சொல்லிட்டு அண்ட் இதுக்குமே நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் एक्चुअली பெர்ஃபெக்ட்டா வரணும் ஏண்டா இது வந்துட்டு கரெக்ட்டா நம்ம கிட்ட வந்துட்டு ஆர் ஷீட் தான் இருக்கு ஷீட்டே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண கூடாது சோ அதனால அத எல்லாமே நோட் பண்ணிட்டு பெர்ஃபெக்ட்டா பொறுமையாவே நான் வந்து பண்ணேன் அதனால நீங்களுமே பொறுமையா வந்து பண்ணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மலா நான் வந்துட்டு அந்த ட்ரேக்கு மேல இருக்குறத வச்சு நான் வந்து டிரா பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறமா ஸ்கேல வச்சு நல்லா டார்க்கா டிரா பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஸ்கேல வச்சு எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட்னால நமக்கு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா தெரியறனால கீழ வந்துட்டு ஒரு அட்டை வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த பாக்ஸ்ல வந்ததுதான் அதையே வச்சு நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்ட கரெக்ட்டா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து வெட்டிறலாம் அப்படினு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் and இதல மட்டும் குட்டியோண்டு சொதப்பல் மட்டும் நடந்துச்சு மத்தபடி வேற எதுவுமே வந்துட்டு பெருசா எனக்கு வந்து மைனஸ் ஆகல and ட்ரேல வந்து வச்சு பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைனஸ் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு So அதையும் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கேன் பாருங்க And இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அந்த ஒரு இது மட்டும் தான் மைனஸா இருந்துச்சு மிச்ச எல்லாமே கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அந்த ஒயிட் ட்ரேக்குள்ளே நான் வந்து கொண்டு வந்திருப்பேன் and இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து கட் பண்ணிரலாம் சைடுல கொஞ்சம் லெந்த் மட்டும் அதிகமா இருக்கு அத மட்டும் கட் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து பென்சிலை வச்சு நல்லா டிரா பண்ணி எடுத்துக்கிட்டேன் and டிரா பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா வந்து பண்ணுங்க லைட்டா வந்து அவ்ளோ பண்ணாதீங்க ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் and இப்போ பாக்க பெர்ஃபெக்ட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் and இது பாத்தீங்கன்னா ஃப்ரீசருக்கு நான் வந்து எடுத்துக்கறேன் and நம்ம இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து 5வது ஷீட் ஓகேங்களா இது ஃப்ரீசருக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ இதையும் ஃப்ரீசர்ல வந்து நான் வச்சு அளவு எடுத்துக்கிட்டேன் அதையும் கோட் வந்து போட்டுட்டேன் and இத வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபெக்ட் உங்களுக்கு கோட் தெரியும் நினைக்கிறேன் and இப்போ வந்து பாத்தீங்கன்னா அத வந்து ஸ்ட்ரைட்டா வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஸ்ட்ரைட்டா And அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சைடுல இன்னொரு சைடுலயும் கட் பண்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்சோண்டு கட் பண்ற மாதிரி வந்துச்சு சோ அதே மாதிரி நான் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்க்க ரொம்ப அழகா வந்திருக்கு and இதையும் நான் வந்து வச்சிட்டேன் and இதுல பாத்தீங்கன்னா பென்சில் அந்த அச்சு மட்டும் உங்களுக்கு தெரியும் and அதுக்கு அப்புறமா இந்த இதையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா கட் பண்ற மாதிரியே இருக்கும் இத வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இது வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜோட கூலிங் வந்துட்டு இதுல இருந்து வருது சோ அது கண்டிப்பா நம்ம எடுக்கணும் சோ அது வந்து நான் எடுக்கும்போது சொல்லும்போது எங்க அம்மா சொன்னாங்க வேண்டாம் அது வந்துட்டு எடுக்க வேண்டாம் அது வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படினு சொல்லிருந்தாங்க ஆனா நான் சொன்னேன் இது எடுக்கணும் கண்டிப்பா இது எடுத்தா தான் நமக்கு கூலிங் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எங்க அம்மா வேண்டாம் அப்படினு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு விட்டுட்டேன் and அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரேசர் யூஸ் பண்றீங்க அப்படினா புது இரேசரை வந்து யூஸ் பண்ணுங்க நான் இப்ப காம் சேனல்ல அந்த மாதிரி லாஸ்ட்ல அந்த கார்னர் Black கலர்ல இருக்குறதை யூஸ் பண்ணாதீங்க and ஒயிட்டா இருக்குறதை வச்சு யூஸ் பண்ணுங்க and நல்ல தேய்ச்சி எடுத்தீங்கனாவே அந்த ஒயிட் வந்துட்டு போயிடும் சரி Black வந்துட்டு போயிடும் அதுக்கு அப்புறமா நான் வந்து செட் பண்ணிட்டு சைடுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி and சைடுல பாத்தீங்கன்னா டோர்ல இருக்க அந்த ட்ரேமே கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அதனால அந்த ஷீட்டை கூடமே நான் வேஸ்ட் பண்ணல அதுல இருக்க அந்த ஷீட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டேன் பேலன்ஸ் ஷீட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த மாதிரி வச்சிட்டேன் சோ உங்களுக்கு அந்த அதல மட்டும் கொஞ்சம் கேப் மட்டும் தான் தெரியும் மிச்சபடி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் and இதுலயே நீங்க ப்ராடக்ட் வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லது and எதுக்கு இந்த ட்ரே நம்ம பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றோம் அப்படினா உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் எதுவுமே கீழ வந்து ஃப்ரிட்ஜ் போட்டு ரொம்ப நம்ம வந்து கழுவிட்டு இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது அதுக்கு அப்புறம் எங்க அப்பா வந்துட்டு பார்த்துட்டு இது வந்துட்டு இப்படி பண்ற தப்பு அப்பனா வைக்க கூடாது இது கூலிங் கரெக்ட்டா வரணும் அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அத வந்துட்டு அப்படியே ப்ராப்பரா கட் பண்ணிட்டாங்க சோ அதையும் அவங்க கிட்ட அப்படியே காமிச்சிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு குட்டியோன்னு ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து கிடைச்சிச்சு சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா மேல ஃப்ரீசர்ல ஒரு குட்டி ட்ரேல வந்து நான் வந்துட்டு அதையும் போட்டுட்டேன் and இது பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 days கழிச்சு ஒரு ஃப்ரைடே வந்துட்டு நான் வந்து எடுத்துறேன் and இது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பர்టిక్యులரா பிரேக்பாஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வந்து களி வந்து பண்ணிருந்தாங்க சோ உரப்பு களி அப்படினு சொல்லுவாங்க and லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா chicken பிரியாணி வந்து போடுறதா இருந்துச்சு அதுவும் வாங்க பார்க்கலாம் And if biryani vadalam start panachu innekku nama poda pora pathina 3 kg chicken biryani dhaan and adu mattum illama vadi biryani dhaan innekku and idhula vandha pathina nama vandu thanni thevayana alavukku thanni edutittu adu kudave vandu uppu vandu add panikrom and uppu pathina rendu ullangai alavukku nam vandu add panikrom aanalum idhula vandu or trick enna pathina indha uppu add pannadukku apparama nama taste paakumbodhu uppu konjam karekira maari irukanum appo nama vandu rice podumbodhu correct ah irukum okayla adukku appuram pathina satti vandu yeetiyaachu and 400 ml gold winner oil naanga vandu idhula vandu add பண்ணிட்டோம் அது கூடவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100 ml ghee வந்து add பண்ணிக்கோங்க and நாங்க வந்து பாத்தீங்கன்னா ghee வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து add பண்ணிட்டோம் ஆனா நீங்க வந்து ghee வந்து இதுலயே கூட add பண்ணிக்கலாம் and என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பட்டை லவங்கம் கிராம்லாம் add பண்ணிரலாம் 3 கிராம் பட்டை வந்து add பண்ணிட்டோம் and அது கூட வந்து பாத்தீங்கன்னா 3 கிராம் ஏலக்காய் நாங்க வந்து add பண்ணிட்டோம் and அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் கிராம்பு வந்து add பண்ணிக்கோங்க And அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த கிராம் ஆட் பண்ணாம நாங்க வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டோம் கிராம் ஆட் பண்றதுக்கு வந்து actually மறந்துட்டோம் இது எப்படி மறந்தீங்க அப்படினு கேட்டிங்கனா அவசர அவசரமா பண்றோம் ஓகேங்களா அது ஏன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு போக போக சொல்றேன் and இது பாத்தீங்கன்னா 3 கிலோ பல்லாரி வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ அத வந்து நல்லா வந்து mix பண்ணி விட்டுறலாம் and இது வதங்கறதுலயும் இருக்கு இப்போ தான் பாத்தீங்கன்னா நாங்க 1 கிராம் கிராம்பு வந்து ஆட் பண்றோம் And you can first add பண்ணிக்கோங்க and அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கிளறி விட்டாச்சு வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும் அதுல தான் டேஸ்ட் இருக்கு ஒரு சில பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் and இது பாத்தீங்கன்னா வதங்கி வர வரைக்கும் நாம வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வெங்காயம் வதங்கி வரதுக்கு தான் ரொம்பவே டைம் எடுத்துச்சு actually And in the gap, we will add neyum and that's why we will add salt. Because we will add biryani salt. And சைடுல பாத்தீங்கன்னா நம்ம அரிசியை நல்லா கழுவி வந்து ஊற வச்சாச்சு அரை மணி நேரம் இல்ல முக்கால் மணி நேரம் ஊறனவே போதும் நம்ம வந்து பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல கறி வேகணும் அவசியம் இல்ல தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிரலாம் and அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து பொரிஞ்சு வந்திருச்சு இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க and அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிரலாம் 175 இஞ்சி 175 பூண்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 350 இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து இதல வந்து ஆட் பண்றோம் இத ஆட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க இதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க and please நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படினா please நான் மறக்காம subscribe பண்ணுங்க subscribe பண்ணி bell icon ஆல் கொடுத்துக்கோங்க and அது மட்டும் இல்லாம நம்ம Instagramல follow பண்ணலாம் Instagram ID உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ளே ஆகுது லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி follow பண்ணிக்கோங்க and இதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வெயிட் So, அதனால இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வெச்சிருக்கேன். ராஸ்மல்லாம் போய்ட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 1.5 கிலோ தக்காளி 10 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதனால பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி சேர்ந்து உருளுது பாருங்க. பார்க்கவே ரொம்ப காமெடியா இருந்துச்சு. and அதை தனியா எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கிட்டோம். and இது தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வரணும். and இதல பாத்தீங்கன்னா சக்தி தனி மசாலா தூள் தான் நாங்க வந்து ஆட் பண்றோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டீஸ்பூன் வந்துட்டு சக்தி மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது கூட வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ண மாட்டாங்க அப்படினு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாங்க. நான் சொல்றனால ஆட் பண்ணாங்க. அதனால 1 டீஸ்பூன் தான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. and chilli powder பாத்தீங்கன்னா 3 டீஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 கிராம் வந்துட்டு நாங்க வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க. இந்த chilli powder பத்தி ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து வீடியோ போட்டுருக்கேன். லிங்க் வந்து ஐகார்ட்ஸ்ல கொடுக்கிறேன். சோ அந்த chilli powder தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ நீங்க கண்டினியூவா நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். and இதோட raw smell போற வரைக்கும் நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க. இப்ப பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல green and red பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு and இதல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிரணும் பட் தயிர் வந்து ஆட் பண்ண சுத்தமா மறந்துட்டோம் and அதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணவே செஞ்சோம் and இதல பாத்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து chicken வந்து ஆட் பண்ணிரலாம் and அதுக்கு முன்னாடி நீங்க உங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க and அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணலனா please subscribe பண்ணி bell icon ஆல் கொடுத்துக்கோங்க and நம்மள இன்னும் Instagramல follow பண்ணலனா Instagram ID உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ளே ஆகுது லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி follow பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஊத்தி நல்லா வந்து mix பண்ணி விட்டாச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 1.5 லிட்டர் தண்ணியும் இத வந்து ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா அது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சிருக்க chicken-ஐ வந்து இத வந்து ஆட் பண்ணிரலாம் தண்ணி பாத்தீங்கன்னா starting kothi konjound vara aranchone chicken vandu potachu because vandu pathina time vandu rombave late aayiruchu so adha vandu pathina galagadana chicken vandu add panitom and nammaloda channel vandu pathina already beef biryani vandu potirukken adu rombave super ah irundhuchu kandipa try panni paarenga adha link ungalku vandu icons la kudukuren title different ah irukku appdi solli check pannama vitradinga and adukapra pathina mutton hyderabad biryani na vandu potirukken adoda link ungalku icons la kudukuren marakam check out panni paarenga and ipo pathina thevana alukku uppu vandu add pannikalam add பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க mix பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் வந்து பாருங்க உப்பு கரெக்ட்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டு and hyderabad dum biryani me ரொம்ப சூப்பரா வந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க and chicken வெந்து வரதுக்காக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்பதான் பாத்தீங்கன்னா தயிர் பாக்கெட் கண்ணல சிக்கிச்சு தயிரை போடுறதுக்கு மறந்துட்டோமே அப்படினு சொல்லிட்டு திரும்ப தயிரை வந்துட்டு 1/2 லிட்டர் பாக்கெட் தயிரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம் and இதே மாதிரி சொதப்பல்லாமே நடந்துச்சு and சொதப்பல்ல நடந்ததுக்கு அப்புறமா பிரியாணி நல்லா வருமா அப்படினு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு டவுட் ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பரா டாப்பா வந்துச்சு and இதுல வந்து பாத்தீங்கன்னா மசாலா மட்டும் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு and மசாலா மட்டும் கம்மியா இருந்துச்சு அது ஏன் கேட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா சோ அதனால வந்துட்டு 10 பேருக்கு வந்துட்டு இந்த பிரியாணி வந்து நம்ம கொடுக்கிறோம் சோ அவங்களுக்கு வந்துட்டு காரம் வந்துட்டு அதிகமா இருக்க கூடாது அதே மாதிரி கம்மியா இருக்க கூடாது அதனால சட்டல்ட்டா வந்து நாங்க காரம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் and இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் லெமனும் ஒரு மீடியம் சைஸ்லாமனா நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை இப்போ வந்து ஜூஸ் போட்டுறலாம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா வந்து 11:50 ஆகுது டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிருச்சு இன்னும் அந்த சாப்பாடும் ரெடி ஆகணும் ஜும்மாக்கும் ரெடி ஆகணும் பட் ஆனா வந்து சாப்பாடுல பாத்தீங்கன்னா சைடுல தண்ணி கொதிக்கவே இல்ல இது வந்து சின்ன அடுப்பு கொஞ்சம் வந்துட்டு சின்ன அந்த பேனர் வந்து மக்கர் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டுறேன் பாத்தீங்களா அதனால அது வந்துட்டு வச்சு கிட்டத்தட்ட பாருங்க நம்ம இப்போ ஸ்டார்டிங் வச்சது இன்னுமே கொதிக்கல சோ அதல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி புதினா போட்டுட்டு கொஞ்சம் அதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம rice கழுவி வச்ச அரிசி வந்து ஆட் பண்ணிட்டு அது நல்லா வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஓகே அந்த ஹீட்லயே நல்லா வெந்து வரட்டும் அப்படினு சொல்லிட்டு and சைடுல பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லாமே அதுல வந்துட்டு கடைசில வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ அத நல்லா தூவி விட்டாச்சு இப்போ இது நல்லா வந்து mix பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து கொதிச்சு வருது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா அந்த அரிசியை வந்துட்டு எடுத்து போட்டுறலாம் அது கூடவே கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம போட்டுருந்த அந்த கொத்தமல்லி புதினாவும் நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுத்து அதுலயே திரும்ப வந்து ஆட் பண்ணிக்கிறோம் and யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும் அப்படினு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க and நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா கால்பட்டம் ஃபேமஸ் கலத்துக்கறியும் அதுவும் நாம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதே நான் உங்களுக்கு மேல வந்து ஐகான்ஸ்ல கொடுக்கிறேன் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு and இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வந்துட்டு ஆட் பண்ணிரலாம் and சைடுல வந்து பாத்தீங்கன்னா அரிசி நல்லா வந்துட்டு 75% ல இருந்து நல்லா வெந்து வந்துருச்சு 75% or 80% வந்து வந்தாவே போதும் நம்ம அரிசி வந்துட்டு தண்ணி நல்லா அந்த சைடு கறி எல்லாமே வெந்து கொதிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆட் பண்ணி and chicken nalla neenga bite vendam ungalku quick ah vandu vendrum mutton beef ah irundha mattum neenga konja bite vendidhu irukum vendruma appdi solittu chicken vandu pathina ungalku konja vandu vendrum quick ah so ipo pathina nama vandu arisi nalla vendiruchu ipo adha vandu nama vandu add panniralam so அத ஆட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அத வந்துட்டு இந்த இதுல யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் தண்ணி எல்லாமே வடிஞ்சிட்டு இதுல வந்து ஆட் பண்றதுக்குமே ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க and இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல நான் இந்த பிரியாணி பண்றது பார்த்துட்டே இருந்ததனால எனக்கு வந்து இது கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்கு தயிர் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் கீ வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் and கிராம்புமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும் சோ இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வந்து ஆட் பண்ணால பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சு and டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த மசாலா மட்டும் தான் கம்மியா இருந்துச்சு and டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு கண்டிப்பா நீங்களும் இந்த chicken பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம் and அது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து ஆட் பண்ணோம் and அப்பதான் பார்க்க கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு and first வந்து பாத்தீங்கன்னா yellow food color வந்து ஆட் பண்ணோம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா lemon juice வந்து ஆட் பண்ணியாச்சு and இதெல்லாம் கொஞ்சம் green color ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு green colorமே நாங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் and இப்ப பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் white yellow orange colorல வந்துட்டு ரைஸ் வந்துட்டு இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஆனா சத்தியமா நான் வந்துட்டு பிரியாணி இவ்ளோ டேஸ்ட் வரும் அப்படினு சொல்லிட்டு நான் கூட நினைச்சு கூட பார்க்கல and green color உமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டாச்சு actually இது பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் நம்ம வந்துட்டு கேக்குக்கு வந்து வாங்கிட்டோம்ல அந்த கேக் வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஐகான்ஸ்ல கொடுக்கிறேன் plum cake வந்து பண்ணிருந்தோம் republic day special வந்து பண்ணிருந்தோம் அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா தம்முக்கு வந்து அம்மிக்கல் வந்துட்டு மேல வந்து வச்சாச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா low flameல வந்து வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 minutes வந்துட்டு ஆகும் 20 to 25 minutes வந்துட்டு ஆகும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் சைடுல பாத்தீங்கன்னா நான் வந்து ரைத்தாவையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் and வெங்காயம் பச்சை மிளகாய் தயிர் உப்புலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக வந்து ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் அதையும் அப்படியே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். நான் இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ரைத்தாக்கு வந்துட்டு நான் இந்த கவர் வந்து வாங்கியிருந்தேன். அதை இப்போ வந்துட்டு இதில் பேக் பண்ண ஆரம்பிக்கணும். ஆஃப்டர் 20 to 25 minutes 20 minutes later ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லை எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எல்லோ ஆரஞ்சு அதுக்கப்புறம் ஒயிட் பார்க்க ரொம்ப ஹைதராபாத் பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. பிரியாணியில் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா, இந்த மாதிரி சாப்பாடு எந்திரிச்சு நின்றுடுச்சு அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, அடியில் எந்த ஒரு தண்ணியுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே வந்துட்டு அரிசி வந்துட்டு ஃப்ளாட்டாக இருந்துச்சு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அடியில் வந்து தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தம் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஆனாலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஒரு செக்காக நான் உங்களுக்கு வந்துட்டு திரும்பவும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக வந்துட்டு தம் உங்களுக்கு உடச்சி காமிப்பேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா 3 கிலோ சிக்கன் பிரியாணி தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகாமல் கரெக்டாக வந்துட்டு வெந்து வந்துருந்துச்சு. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா அளவு தண்ணி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி தம் பிரியாணி நம்ம நோட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா வடி பிரியாணி பர்ஃபெக்டாக வந்து வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா மட்டும்தான் கம்மி, மற்றபடி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் நம்ம வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாப்பிட்றோம்ல, அப்பத்தை விட நைட்டு டின்னருக்கு சாப்பிடும்போது பிரியாணி வந்துட்டு சீரியஸ்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் பிரியாணி வந்து வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சுட சுட வந்துட்டு ஹாட் பேக்கில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா 10 பேருக்கு நம்ம வந்து பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா 15 பேருக்கு பேக் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 1:30க்கு மேலே ஆகுது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரியாணி குக் ஆகி வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு கொடுக்குறது கொள்வது அப்படியே சுத்தமாக டைம் போயிடுச்சு. 1:30 மணி மேலே ஆனாலும் ஆள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இல்லை அவங்க சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் மார்க்கோட தான் நாங்களுமே பேக் பண்ணிட்டுருந்தோம். ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்து கொடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானுமே பிரியாணி ரைத்தா எக்லாம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக